வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் புவனா ஹோம் மேக்கர். இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக ப்ரோசோன் மாலில் தான். இன்றைக்கி வந்து சண்டே அப்படிங்கிறதுனால நாங்கள் படத்துக்கு வந்திருக்கோம், எங்கள் வீட்டு பிள்ளை படத்துக்கு வந்திருக்கோம். ஸோ நேற்று மத்தியானம் தான் வந்து டிக்கெட் புக் பண்ணேன். எனக்கு 3:30 ஷோ தான் வேணும், அதனால் வந்து ப்ரோசோன் மாலில் தான் கிடச்சிது. ஃபன் மாலில் மற்ற லோக்கலில் வேறு எங்கேயுமே கிடைக்கல. ஸோ என் வீட்டுக்குலேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் வந்து இதுதான் எங்களுக்கு பக்கம், இல்லைனா ஃபன் மால் பக்கம். மற்ற தேட்டில் ரொம்ப தூரமாக இருக்கும், அதனால் வந்து ப்ரோசோன் மாலிலே போட்டாச்சு. என்னோடய ஃபேமிலி, சிஸ்டர் ஃபேமிலி, ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட ஃபேமிலி, ஸோ மொத்தம் 3 ஃபேமிலி வந்திருக்கோம். வந்து ஸ்க்ரீன் 2 வந்து படம் போட்டிருந்தாங்க. இப்போ எல்லா தேட்டர்லேயுமே வந்து படம் போடுறதுக்கு முன்னாடி தேசிய கீதம் பாட்டு போடுறாங்க, அதனால எல்லாருமே எழுந்திரிச்சிட்டீங்க, ரெஸ்பெக்ட் பண்ணி பாட்டு பாடுறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சது, பிரேக் டைமு. ஒரு ஃபேமிலி போய் நம்ம என்ஜாய் பண்ணுறத விட இந்த மாதிரி 2-3 ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த மாதிரி போய் என்ஜாய் பண்ணுறது, அது ஒரு விதமான ஒரு சூப்பராக இருந்துச்சு. அதை வந்து நீங்கள் ரியலாக வந்து ஃபீல் பண்ணால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் எதுவுமே அலவுட் கிடையாது. குட்டீஸ் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னதுனால மட்டும் ஒரு சின்ன பாதாம் டப்பாவும் ஒரு பிஸ்கட் பேக்கெட்டும் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணி அலோவ் பண்ணுவாங்க. கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி எதுவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் வந்து நாங்கள் என்ன பண்ணோம், 2-3 பிஸ்கட் பேக்கெட்டில் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஏன்னா 3 குட்டீஸ் இருக்கிறதுனால, ஒன்று வந்து சின்ன பாப்பா, அவளுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ 3 குட்டீஸ் இருக்கிறதுனால ஏதாவது ஒன்று கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். பட் வந்து உள்ளே எதுவுமே அலௌட் இல்லை, ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. பேக்கில் ஓப்பன் பண்ணி ஒரு ஒரு பொருளையும் வெளியே எடுத்துச்சு கூட செக் பண்ணுறாங்க. சில தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஜிப் ஓப்பன் பண்ணி காட்டினோம்னா போதும், இங்கே அப்படி இல்லை. ஜிப் ஓப்பன் பண்ணி ஒரு ஒரு பொருளும் வெளியே எடுத்து வச்சு செக் பண்ணிவிட்டு திருப்பி வந்து உள்ளே இது பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க இந்த தேட்டரில். நான் இந்த தேட்டர் இந்த மாலில் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து படம் பார்க்க வரோம். இதுக்கு முன்னாடி இந்த மாலில் 2-3 டைம் போயிருக்கேன், பட் வந்து மூவி எதுவும் பார்க்க போனதில்லை, இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். அன்றைக்கி டே வந்து ரொம்ப ஜாலியாக சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா 3 ஃபேமிலி வச்சுட்டு நல்லா ஜாலியாக இருந்தது. நான் வேறு அப்போ கேமரா தூக்கிட்டு இருந்தேன், என்னை வச்சுட்டு பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. இந்த குட்டி பொண்ணு வந்து அழுகாமல் அவள் பாட்டுக்கு ஜாலியாக படுத்துட்டு இருந்தா. அந்த அவ்வளோ சவுண்டுக்கு நாங்கள் பயந்துட்டோம், ஆனால் அழுவாள என்னமோ நினச்சிட்டு இருந்தோம். பட் வந்து அவள் அழுகலை, ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடிகிற அளவுக்கு தான் இருந்தா. இப்போ எங்களோட ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. மெயினாக வந்து என்னோடய குட்டி பையனுக்கு பிடிச்ச பாப்கார்ன் வந்துச்சு, அப்புறம் சாண்ட்விட்சு, கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் காஃபி. படம் வந்து முடிஞ்சிருச்சு, தேட்டருக்குள்ளே வந்து 2-3 ஃபோட்டோ வந்து கிளிப் பண்ணோம். பட் ரொம்ப வந்து இருட்டாக இருந்ததுனால அவ்வளோவா தெரியல. குழந்தை வந்து வெளியில் லைட்டிங் நல்லாயிருக்கு, வாங்க அங்கே போயிருக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டுருந்தாரு. படம் வந்து பக்கா ஃபேமிலி ஸ்டோரி, நல்லா ரொம்ப காமெடியெலாம் கிடையாது, அங்கங்கே வந்து காமெடி இருக்குது, சூப்பராக இருக்குது படம், பார்க்கலாம். சேக் பண்ணாம இருக்க ரெண்டு கிளிப் முன்னாடி எடுத்ததிய இப்போ வீடியோ ஷூட் வீடியோ இருக்கு கிளிக் பண்ணுங்க அதுல இன்னும் 10 மினிட் ஓகே நல்ல வீடியோ பாஸ் பண்ணிருக்கேன் வீடியோ வெளிய வந்துட்டீங்க ஓகே இப்போ வாங்க ஐயா அங்கால இந்த ஏறம் இருக்குல அந்த வீடியோ இறங்குமா அதை ஷேர் பண்ணு
தண்ணீர் போட்டு பண்ணி இங்க வாரு எப்படி பாத்துட்டு இருக்கான் திருப்படி அவள கை எடுத்தானே அழகா இருக்கும் கை சுத்திட்டே இருக்கிற இதுவும் வந்து 299 நினைக்கிறேன் இந்த நல்ல குவாலிட்டிக்கா இந்த இடத்துல கிளியவே கிளியாது எடுத்திருக்காரு இப்ப லோக்கல் எடுக்கிறோம்ல வாடகைல வச்சுக்கிறாண்டா சீக்கிரம் அங்க கிழிஞ்சது பத்தியா இது வந்து இந்த வந்து இந்த இடத்துல எல்லாம் மெயினே கிளியவே கிளியாது நல்ல குவாலிட்டியா இருக்கும் ஆமா இங்க இந்த மாதிரி கடல எடுத்தோம்னா நல்ல குவாலிட்டி இருக்கும் மெயினா வந்து எனக்கு பொறுத்த வேணும்னா இந்த இடத்துக்கு வந்து அவசியம் பிரிஞ்சே போகும் அது வந்து ஒரே டைம்ல பிரிஞ்சிடும் இப்படியும் கால் இழுத்து வச்சோம்னா பிரிஞ்சிடும் இது பிரியவே பிரியாது நல்லா இது பண்ணிருக்கோம் இந்த இதுல ஃபுல்லா அது என்ன அது என்ன பண்ணுவாங்க ஓவர்லக் போட்டிருப்பாங்க அந்த ஓவர்லக் ஸ்டிச்சிங் தான் ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த இடத்துல அதே மாதிரி இந்த பெரியவங்களுக்கும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சீக்கிரம் வந்து நூல் விட்டுரும் இது அவ்வளவு சீக்கிரம் விடாது துணியும் பாரு நல்லா கெட்டி கிளாத்து இங்க காணி இந்த இதில் பாப்பாக்கு எடுத்து கம்ஃபர்ட் தொட்டு பாரு 239 ருபீஸ் இது என்ன ரேட்டு 399 ருபீஸ் ரணு ரணு கூப்பிடு பாய்ஸ் அதுக்குள்ள பேபிஸ் பாப்பாக்கு ஏதாவது ஷூகி ஏதாவது அண்ணா ரணு அந்த குட்டிக்காகல இவளுக்கு பத்தாது இதுவே பத்தாது குட்டியா இருக்கு அங்க நிக்கிற பாருடி சிக்கு வந்தாளா இல்ல இதுக்கப்புறம் ஸ்லிப்பர் ஷூ பார்க்கலாமா வாட்சமா போய் பாக்கியா மேக்கப் ஐட்டமே கானி 240 ஒர்க் ஷூட் பண்ணுவக்கா சரிங்களா அதையவே போட்டு போட்டு அழுக்கிறதுக்கு சாதாரண சிம்பிளா வாங்கி அப்பப்ப மாத்திட்டே இருக்கல ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி பிராண்டடா வாங்க வச்சுக்கோங்க தூக்கி போறதுக்கு மனசே வராது அதையே போட்டு போர் அடிக்கும் இந்த மாதிரி லோக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கினோம்னா நம்ம தூக்கி அப்பப்ப டிசைன் மாத்த மாத்த நம்ம மாட்டிக்கலாம் வீட்டுல சாப்பிடுற மாதிரியே வந்து வெளியில சொல்லிட்டு கூடாது தண்ணி குடிச்சா கூட அளவா குடிச்சிட்டு வாங்கி வச்சிடணும் வெளிய வரும்போது அப்படி குழந்தைகளை கொடுத்து பழக்கூடாது கடைசியில் அது நமக்கு தான் ஆபத்து இந்த மாதிரி மால்ல பாத்ரூம் இருக்கு ஓகே வெளியில எல்லாம் போனா நம்ம ரெஸ்ட் தேடிட்டு கிடக்கணும் அதனால இது நல்ல டிப்ஸ் ஏறணும் வெளியில போகும்போது குழந்தைகளுக்கு அளவா கொடுக்கணும் முடிச்சா கொடுக்கவே கூடாது வீட்டுக்கு போய் தான் கொடுக்கணும் கொஞ்ச நேரம் போய் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம் பட் எதுவுமே எடுக்கல என்னை இப்போதைக்கு ஒன்றும் தேவைப்படலை நான் இதுக்கு முன்னாடி வந்து என் பொண்ணுக்கு 2-3 டிஷர்ட்டு ஃபேண்ட்ல எடுத்திருக்கேன் அதனால இப்போ எதுவும் எடுக்கல
இப்போ என்ன பண்ணுறோம்னா ட்ரெயின் ட்ரெயினில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுக. சரி ஓகே கூட்டிகிட்டு போவோம். ஆனால் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 100 ருபீஸ் ட்ரெயினில் போகும்போது, அது வந்து சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே 100 ருபீஸ் தான். குட்டி பிள்ளைங்க தான் அதிகமாக போகிறாங்க, பட் ஒரு ஹாஃப் டிக்கெட் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்துருக்கலாம், பட் ரொம்ப வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது. 100 ருபீஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தி தான். சரி என்ன பண்ணுறது, அழுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்து நான் வந்து கூட்டிகிட்டு போக மாட்டேன். ஏன்னா தேவையில்லாததுக்கெல்லாம் வந்து நம்ம குழந்தைகளை வந்து பழக்கப்படுத்தணும்னா, நம்ம ஒவ்வொரு டைமும் நமக்கு போகும்போது அதே மாதிரி வேணும்னு சொல்லி கேட்பாங்க. சில சமயம் நம்ம அதிகமாக காசு வச்சுருப்போம், சில சமயம் கம்மியாக காசு வச்சுருப்போம், அதெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா. நம்ம அவங்களோட அழுகிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பழக்கப்படுத்தக்கூடாது, நம்ம இஷ்டத்துக்கு தான் அவங்கள வந்து நம்ம இது பண்ண வைக்கணும். ஸோ அக்காவும் அண்ணாவும் வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால சரின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஏதோ டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, இது என்னன்னு எனக்கு தெரியல. தம்பி வந்து அங்கே நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அவன் விதவிதமாக போஸ் கொடுத்துட்டு இருந்தான். அவங்க டேடி தான் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டுருக்காரு அவனை. ஆப்போசிட்டில் நின்று ஒவ்வொருத்தரும் ஒரு ரியாக்ஷன் பண்ணும்போது அவனுக்கு தகுந்த மாதிரி விதவிதமாக ஃபோட்டோ கொடுத்துட்டு இருந்தான். ஸோ குட்டீஸ் மூணு பற்றி தனியாக அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவும் கூட உட்காந்துருக்கான். ஜாலியாக மூணு பேர் என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. எப்போ போனாலும் வந்து ட்ரெயினில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு வந்து கேட்க ஆரம்பிச்சிருவா. ஏன்னா அது ரெண்டு மூணு டைம் கூட்டி கூட்டி போய் பழக்கப்படுத்தியாச்சு. இனிமேல் ஸ்ட்ரிக்ட் பண்ண ஒன்றும் பண்ண முடியாது. ஃபஸ்ட் டைமும் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட் டைம் வரும்போது அக்கா ஃபேமிலி கூட தான் வந்தோம். அதனால அவள் அழுததுனால என் பொண்ணும் சேர்ந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. ஸோ இப்போ ட்ரெயின் வந்து இந்த ஃப்ளோரையே ஒரு ரவுண்டப் பண்ணிவிட்டு திருப்பி வந்து இங்கே நிப்பாட்டிடுவாங்க. நல்லா அகலமாக இருக்கிறதுனால எப்படியும் ஒரு 4 நிமிஷம் ஆகும், ஒரு 5 நிமிஷம் கூட ஆகும் அவங்க போயிட்டு வர்றதுக்கு. இப்போ என்ன பண்ணுறோம்னா ஸ்நாக்ஸ் டைம். இது வந்து அண்ணா வீட்டிலேருந்து கொண்டு வந்திருந்தாங்க. இந்த ஸ்நாக்ஸ் வந்து உள்ளே அலோவ் பண்ணலை. ஸோ நாங்கள் வெளியே வந்து டோக்கன் கொடுத்துட்டு பேக் வாங்கும்போது இது பேக்குள்ளேருந்து கிடச்சிது. இப்போது சரி சும்மா நிற்கிற நேரம் சாப்பிடுவோமே ட்ரெயின் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். என் ஹஸ்பண்டும் அண்ணாவும் நான் கேமரா ஷூட் பண்ணுறதை பார்த்து ஏதோ கலாச்சிட்ருக்காங்க. எப்போவுமே இவங்கன்னு இல்லை, எங்கள் ஃபேமிலியில் யாராக இருந்தாலும் சரி நான் ஏதாவது வீடியோ எடுத்தேனா போதும் ஏதாவது கலாய்க்கிறதுனே 4 பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. அது ஏன்னு எனக்கு தெரில, பட் இருந்தாலும் நான் நெகட்டிவெல்லாம் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு நானும் வந்து ஷூட் பண்ணிகிட்ருப்பேன். என்னோடய மாமனார் வீட்டில் மட்டும்தாங்க எனக்கு நல்லா சப்போர்ட்டிவ். எங்கள் மாமனார்லாம் ஒரு வீடியோ எடுக்கும்போது அப்பா வந்து நில்லுங்க அப்படின்னு சொன்னால் போதும், அப்படியே கடக்கடன்னு ஓகே என்ன கண்டென்ட்டு என்ன கொடுக்கணும் என்ன பேசணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்பார். அதே மாதிரி எங்கள் மாமியாவும் அப்படி தான், ஏதாவது குக் பண்ணும்போது வீடியோ ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னால் அவங்க வெயிட் பண்ணுவாங்க. அந்த இப்போ கடுகு போட்டு பொரியுது, அடுத்தது அவங்க போடணும் அப்படின்னா நான் சொல்கிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. அது எவ்வளோ எமர்ஜென்சி இருந்தாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணி ஓகேம்மா அடுத்தது போடுங்கன்னு சொன்னால் தான் போடுவாங்க. அதே மாதிரி என்னோடய பிரதர் இன்லா கோ சிஸ்டர் எல்லாமே வந்து எங்கள் மாமியார் வீட்டு சைடு மட்டும் எனக்கு நல்ல சப்போர்ட்டிவ். வீடியோ ஷூட் பண்ணும்போது வெயிட் பண்ண சொன்னால் அவங்க வந்து வெயிட் பண்ணி இது பண்ணுவாங்க. அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பட் மற்றவங்களாம் வந்து பண்ணுவாங்க, பட் இருந்தாலும் வந்து என்னை கலாய்ச்சி கேவலப்படுத்தி அதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க. என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் சகிச்சுட்டு தானே போகணும். இப்போ ட்ரெயின் வந்துருச்சு, ரெண்டு பேர்த்துக்கும் ட்ரெயின்லேருந்து இறங்கறதுக்கு மனசே இல்லை. திருப்பி திருப்பியும் ட்ரெயின்லேயே போய் போய் நின்றுட்டுருக்காங்க. ஒரே புன்னகை போக்குது. ட்ரெயினில் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டா. அக்கா பேர் வந்து ராஜி. நான் வந்து அவளை வாடி போட்டு கூட கூப்பிடுவேன், இல்லை அக்கானு கூப்பிடுவேன், ராஜின்னு கூப்பிடுவேன். அது எனக்கு எப்படி சௌரியம் அந்த மாதிரி. ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் மாதிரியே இல்லை. என்னோட ஓன் சிஸ்டர் இருந்தால் நான் எப்படி பிஹேவ் பண்ணணும் அதே மாதிரி தான் நான் அவளையும் ட்ரீட் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் ட்ரெயின் முடிச்சுட்டு உட்காந்துட்ருக்கோம். குட்டிஸ் எல்லாம் அப்படியே சும்மா விளையாண்டுருக்காங்க. ஆப்போசிட்டில் வந்து ஒரு டிஸ்பிளே போகுது. அதில் என்ன போகுதுன்னா இந்த மாலில் வந்து இன்றைக்கி என்னென்னலாம் போட்டிருக்காங்க, அப்புறம் இங்கே ஃபுட்டு வந்து ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அங்கங்கே வந்து உட்காருக்காங்க வந்து ஸ்பேஸ் இருக்கும், அதில் தான் வந்து உட்காரணும். ரொம்ப நிறையாலாம் ஸ்பேஸ் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வந்து வச்சுருப்பாங்க இந்த மாதிரி, அதில் வந்து உட்காந்துக்கலாம். அப்படி இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குறது என்னென்னா வந்து டஸ்ட்பின். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு டைம் வரும்போது நாங்கள் டஸ்ட்பின் எங்களுக்குமே தெரியல, என்னடா ஒரு டஸ்ட்பின் கூட இல்லை இந்த மாலில் அப்படின்னு சொல்லிட்டு நான் தலாவிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அக்கா தான் சொன்னால் அந்த ரெண்டு உட்கார்றதுக்கு இடையில இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் டஸ்ட்பின் அப்படின்னு சொல்லி காமிச்சா.
தூரத்துல இருந்து பார்த்தா அது டஸ்ட்பின் மாதிரி தெரியாது, ஏதோ உட்காந்துட்டு இருக்கோம், இடையில வந்து அங்கே ட்ரீ வேற இருக்குமா, ஸோ அந்த ட்ரீக்கு டிசைனா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். அது வந்து டஸ்ட்பின் மாதிரியே எனக்கு தெரியல, பக்கத்துல போய் பார்த்துக்கப்ப தெரிஞ்சது டஸ்ட்பின் அப்படின்னு. அதே மாதிரி லிஃப்ட் பக்கத்துலேயே ஒன்று வச்சுருப்பாங்க, நான் சொன்னேன் இல்லையா டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும் ஸ்க்ரீனில் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் ஆப்போசிட்டில் இப்படி உட்காந்திங்கன்னா நல்லா நாக்கு டம்ப்டிங் ஆகிற மாதிரி சூப்பர் சூப்பரான டிஷ் எல்லாம் வந்து டிஸ்பிளே ஆகிட்ருக்கு. ஓரளவுக்கு வந்து முடிஞ்சாச்சு, எல்லாரும் வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ இன்னைக்கு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து ஒரு க்ராசரி இடம் இருக்குது, அதுக்கு பேர் ஸ்பான்ஸா சம்திங் தெரில, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே வந்து ஏதாவது டிஸ்கவுண்ட் போட்டிருப்பாங்க, ஸோ எல்லா டைமும் வந்து எல்லா இடத்துக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ நாங்கள் எப்பப்போ அங்கே வந்தாலும் போய் அங்கே என்ன டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். என்னம்மா அது யார்? சிபி நீ தான் அது என் தம்பிக்கு வந்து ரொம்ப பிடிச்ச டாய்ஸ் வந்து கார் தான். அவனுக்கு எவ்வளோ டாய்ஸ் வச்சுருந்தீங்கனாலும் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன கார் இருந்தால் அவன் வந்து அந்த கார் தான் போய் ஃபஸ்ட்டு எடுப்பான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டாய்ஸ் வந்து கார் தான். அதனால் வந்து அவன் ட்ரெயினில் போகிறத விட கார் ஓட்டம் தான் பயங்கர ஹாப்பி. என்னம்மா காரா? கார் போயிடுச்சு. அதே மாதிரி இந்த எக்ஸிலேட்டரில் வந்து இறங்கும் போது குழந்தைகளை தூக்கிட்டு தான் கண்டிப்பாக இறங்கணும். நம்ம அவங்க கால் வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இறக்கணும்னா கண்டிப்பாக அது கீழே தான் விழுவாங்க. ஸோ ரொம்ப பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு வரணும் எக்ஸிலேட்டரில். என்னம்மா காரா? அதே மாதிரி இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ என்னம்மா? ஓகே ஓகே கார் கார். ஹஸ்பண்ட் வந்து அவங்ககிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க, என்ன ரேட்டு என்ன செய்யுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. என் பொண்ணு வந்து எதுவும் வாங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தில். என்னம்மா காரா? ம் சரி ஓகே. உங்க கார் பிடிக்குமா? கார் பிடிக்குமா? காரை பார்த்துட்டா போதும் சும்மா சொல்லிட்டே இருப்பான், மா கார் மா கார் அப்படி சொல்லிட்டே இருப்பான். ஸ்பார் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு க்ராசரி ஷாப்னு சொல்லிட்டு ஸ்பார் அது பேரு. இங்க வந்து குழந்தைக்கு குட்டி குட்டி ட்ரெஸ்ஸும் இருக்கும், க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும், ஏ டு இசட் எல்லாமே இருக்கும். நம்ம ஃபன் மால்ல வந்து ரிலையன்ஸ் மார்ட்னு சொல்லிட்டு கீழே இருக்கும், அதே மாதிரி இங்கேயும் வந்து ஸ்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கு. பேக்ரவுண்ட் வாய்ஸ்க்கு ரொம்ப சாரி சாரி கேட்டுக்கிறேன், என் தம்பி தான் வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கான். சத்தம் போடக்கூடாது சிபி, சவுண்டு போடக்கூடாது. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபெக்சலுக்கும் கம்ஃபோர்ட்டுக்கு மட்டும்தான் ஆஃபர் இருந்துச்சு. நாங்கள் இதுலேயும் இந்த இதில் ரெண்டு மூணு பாட்டில், அதில் ரெண்டு மூணு பாட்டில், ஒன் லிட்டர் பாட்டில் எடுத்தோம். அது ஒன் லிட்டர் தான் கொடுத்துருந்தாங்க, ஹாஃப் லிட்டரில் வந்து ஆஃபர் இல்லை. ஆஃபர்னு சொல்லி போட்டிருப்பாங்க, பட் நமக்கு அந்த ஆஃபர் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வெளி ரேட்டு அங்கேயும் வந்து கம்பைன் பண்ணி பார்க்கணும், அப்புறம் எம்ஆர்பிக்கும் அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ், அந்த மாதிரிலாம் பார்த்து தான் வந்து வாங்கணும். சும்மா ஆஃபர்னு போட்டோன்னே போய் நம்ம வாங்கக்கூடாது, தெளிவாக என்ன ரேட்டுன்னு சொல்லி என்ன பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வாங்கணும். இது வந்து ஃபுல்லாக வந்து கிளாஸ் செக்ஷன், கிளாஸுக்கு அப்புறம் வந்து குக்கர், நான்ஸ்டிக் வேர், கேஸ் ஸ்டவ், பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், டிஃபன் பாக்ஸ் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனி ரேக்காக வந்து பிரித்து வந்து வச்சுருப்பாங்க. பார்க்கவே யூனிக்காக நீச்சாக அழகாக இருந்தது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ரேட்டும் வந்து அவங்க போட்டிருப்பாங்க லோவஸ்ட் ப்ரைஸ் கம்மின்னு சொல்லி போட்டிருப்பாங்க, பட் நமக்கு இதே வந்து வெளியே என்ன ரேட்டில் கிடைக்குது இங்கே என்ன ரேட் கிடைக்குன்னு சொல்லி நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்து தான் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் வாங்கணும். சும்மா ஆஃபர்னு போட்டுட்டு நம்ம வெட்டியை வந்து காசெல்லாம் பண்ணக்கூடாது. சிரவணம்பட்டியில் ப்ரோசன் மால் வந்தது ரொம்ப பெரிய வரப்பிரசாதனையும் சொல்லலாம். ஏன்னா கோயம்புத்தூர் வந்து ப்ளூ ஃபீல்ஸ் ஃபன் மால் விட்டால் வேறு மாலும் எதுவுமே கிடையாது. இது இருக்கிறது அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பர். சின்னதாக இருந்தாலும் நல்லா அகலமாக ஸ்பேசஸாக இருக்கும், எல்லா விதமான ஷாப்ஸும் உள்ளே இருக்குது, கேவ்ஸ் இருக்குது, அப்புறம் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கும் அவங்க உள்ளே வந்து இருக்குது. என்னென்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அவ்வளோதான்.
பட் நீங்கள் எதுவுமே வாங்காட்டியும் பரவாயில்ல, சும்மா போய் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரணும், ஒரு மூவி பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஜாலியான சூப்பரான பிளேஸு. ஃபேமிலியோடு போனாலும் நல்லா வந்து என்ஜாய் பண்ணலாம், சிங்கிளாக போனாலும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். நான் இந்த டிஃபன் பாக்ஸ் தான் வாங்கினேன், இதில் வந்து ப்ளூ கலர் வாங்கினேன், உள்ளே வந்து அட்டாச்சாக ஒரு குட்டி பொரியல் குழம்புலாம் ஊற்றுற மாதிரி ஒரு சின்னதாக அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிறதுனால என் பொண்ணோட லஞ்ச் பேக்கு இதை வந்து கட்ட சூட் ஆகும், அதனால் நான் வந்து ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணி வாங்கினேன். அதே மாதிரி இட்லி தட்டுலாம் வந்து மினி இட்லி தட்டு அதுவும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். சும்மா நான் ஒரு ப்ளாக் மாதிரி ட்ரை பண்ணேன், சண்டே வந்து என்ன பண்ணோம் காமிக்கிறதுக்காக தான். நிறைய பேர் வந்து ப்ளாக் போடுங்க தான் கேட்டுட்ருக்கீங்க, ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸ்பெஷலாக. ஸோ சீ யூ சூன் நெக்ஸ்ட் வீடியோ, என்ன வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.